ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், சேகர் திருவற்றியூர். இந்த வீடியோவில் பஜாஜ் விக்ராந்த் V15 அதனோட கிளச் பிளேட், ஸ்டீல் பிளேட், கார்க் பிளேட், கிளச் ஹப்பு, இந்த கிளச் அசம்பிளி மாற்றுற வீடியோ தான் இது. உள்ளே பாருங்கள், தெளிவாக புரியும். கிளச் கேஸை இப்போ கழட்டுறோம். ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இதில் தெளிவாக புரியணும் அப்படின்றதுக்காக தான் ஃபஸ்ட்லேருந்தே காட்டிகிட்ருக்கோம். வீடியோ எடுத்தது அதனோட நோக்கம்தான், தெளிவாக புரியணும் அப்படின்றது தான். இப்போ 4 போல்டு கிளச்சு ஸ்ப்ரிங்கு ப்ரெஷர் பிளேட் டாப் பிளேட் வருதில்ல, அதனோட ஸ்ப்ரிங் பிளேட்டு கட்டியாச்சு. ஸ்ப்ரிங்கு போல்டெல்லாம் கட்டின பிறகு கிளச்சு நெட்டை கட்டிட்டு கிளச் அசம்பிளியை வெளியே எடுத்துட வேண்டியது தான். கிளச்சு அப்பு, இது ஸ்மால் அப்பு, சுத்தமாக போயிடுச்சு. கார்க் பிளேட்டு, அடுத்து ஸ்டீல் பிளேட்டு, சுத்தமாக எதுவும் காலி. கிளச்சு பெல்லில் வந்து சவுண்டு இருக்குது, உள்ளார பேக்கில் வர ஸ்ப்ரிங்கு போயிட்டுருக்கு, ஸ்ப்ரிங் கேஜ் போயிட்டுருக்கு. ஸ்ப்ரிங் அசம்பிளி வந்து மாற்றணும், அது பட்டலில் கொடுத்து ரெடி பண்ணிக்கலாம். அதன் பிறகு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு கிளச்சு பிளேட்டோட ஒரிஜினல் கிளச் பிளேட், இது பஜாஜ் விக்ராந்தோட V15 கிளச்சு அசம்பிளி. இதனோட விலை பார்த்திங்கன்னா 1180 ரூபா. க்ளீன் பண்ணிவிட்டு கிளச்சு ஸ்டீல் புஷில் ஆயில் போட்டு, உள்ள வாஷர் போட்டு, புஷ்ஷு ஆயில் போட்டு, புஷ்ஷு போட்டு, கிளச்சு பெல்லில் மாட்டிட்டு, கிளச்சு பெல் பட்டுற ஒர்க் பார்த்தாச்சு, உள்ள வர ஸ்ப்ரிங் செட்டு மாற்றியாச்சு. கிளச்சு பிளேட்டை அசம்பிள் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரீயாக இருக்க மாதிரி பார்த்துங்க. இல்லைனா கிளச்சு வண்டி மாட்டுறப்போ, வண்டி ஓட்டுறப்போ பார்த்திங்கன்னா எகுறோம், ஒரு மாதிரி டைட்டாக இருக்கும், ஸ்மூத் இருக்காது. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட் வரும். நெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மார்க், ஒரு கோடு போட்டிருக்கோம், அந்த நெட்டு தான் கிளச் சென்டருக்கு வரும். இன்னொரு பக்கத்துக்கு, இந்த பக்கத்தில் வந்து வேறு நெட்டு ஒன்று வரும், அது வந்து ரைட் ஹேண்ட் த்ரெட்டு, இது லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்டு. போட்டுட்டு ஃப்ரீயாக இருக்கா அப்படின்னு சுற்றி பார்த்துங்க. அதன் பிறகு 4 ஸ்ப்ரிங்கு, மேலே வர டாப் பிளேட்டு, 10mm போல்டு, 4 போல்டு வாஷர் வச்சு அழகாக டைட் பண்ணிவிட்டு, இது வந்து கார்ட்லெஸ் மிஷின், இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கு, நேரத்தை குறைக்கும், ஸ்டெயினு குறைக்கும், கொஞ்சம் சுலபமாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கு. டைட் பண்ணிவிட்டு அதன் பிறகு பேரிங், மேலே டாப்பில் பேரிங் வரும், அந்த பேரிங்கை போட்டுட்டு கேஸ் கட்டை போட்டுங்க. கேஸ் கட்டை போட்ட பிறகு கிளச்சு கேஸை அப்படியே மூட வேண்டியது தான். மூடிட்டு கிளச்சு கேஸை பக்கம் எல்லா போல்டையும் டைட் பண்ணிக்கலாம். கார்ட்லெஸ் மிஷின் பற்றி நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அது கூட பாருங்கள். நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தெரியும், எல்லா வீடியோவும் அதில் வரும். பயனுள்ள வீடியோக்குள்ளே தான் நம்ம போட்டுட்ருக்கோம். தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிச்சுட்டு என்ஜின் ஆயில் கச்சு ஃபுல்லாக கேஸெல்லாம் டைட் பண்ணிவிட்டு, என்ஜின் ஆயிலில் ட்ரைன் போல்லாம் டைட் பண்ணிட்டு என்ஜின் ஆயிலில் ஊற்றிடுங்க. என்ஜின் ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் ஒன்றும் வேலை இல்லை, அதுக்கப்புறம் எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் என்ஜின் ஸ்டார்ட் பண்ணி ட்ரைவ் பண்ணி பார்க்க வேண்டியது தான். கிளச்சு போயிடுச்சுன்னா இதில் பார்த்தீங்கன்னா கிக்கர் வழுக்கும், என்ஜின் தேர்ட் கியரில் ரைஸ் பண்ணி நல்லா முறுக்கி ஓட்டினீங்கன்னா என்ஜின் நல்லா கத்தும் ஆனால் ஓடாது, அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து போட முயற்சி பண்ணுறேன். நன்றி, தேங்க்யூ.